ஹாய், நமஸ்கார். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்பவே ஸ்பெஷல். நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட வீடியோ. ஃபேஸில் வந்து சின்ன வயசுலேயே சுருக்கங்கள்லாம் வந்துடுது. இப்போல்லாம் 30 வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஃபேஸில் சுருக்கம் வர்றது, இந்த கண்ணுக்கிட்ட வாய்க்கிட்டலாம் சுருக்கம் வந்துடுது, ரிங்கிள்ஸ் வந்துடுது, ஃபேஸும் டல்லாகிடுது, ஒரு பிரைட்னஸே இல்லாமல் டல்லாக இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இங்கே டபுள் சின் சீக்கிரமாக வந்துடுது. சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு டபுள் சின் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது வந்து ஒரு வயசான மாதிரி ஒரு லுக்கு சின்ன வயசுலேயே வந்துடும். இன்னொன்று, கழுத்தில் எல்லாம் நிறைய சுருக்கங்கள் வருது. அது ஏன் மெயினாக அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது மொபைல் ஃபோன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நிறைய வந்து டைம் வந்து நம்ம மொபைல் ஃபோனை பார்த்துட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால கழுத்தில் எல்லாம் சீக்கிரமாக சுருக்கம் வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு, அப்படி சுருக்கம் வந்திருந்தால் கூட அதை போக்குறதுக்கான ஒரு ஃபேஷியல் யோகா தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். ஃபேஷியல் யோகா அப்படின்னா ரொம்ப பயந்துடாதீங்க. சில ஒரு 4-5 எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இது நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்து பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு 3-4 நிமிஷம் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும், ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஒரு வாரத்திலேயே ஃபேஸில் வித்தியாசம் தெரியும். அந்த சுருக்கங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஃபேஸில் பிரைட்னஸ் வரும். எதனால் பிரைட்னஸ் வரும்னு சொல்கிறேன் தெரியுமா? ஏன்னா ஃபேஸில் வந்து நல்ல பிளட் ஃப்ளோ வரும். இதை பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் வீட்டில் பண்ணலாம், பாத்ரூமில் ப்ரஷ் பண்ணி முடிச்சப்புறம் கூட நீங்கள் பண்ணிடலாம். ஒரு 3-4 நிமிஷம் தான் உங்களுக்கு தேவை. நான் யூஸ்வலாக வந்து ட்ரெயினில் உட்காந்துட்டு கூட பண்ணுவேன். நீங்கள் ஆஃபீஸில் வந்து உங்களோட டெஸ்கில் உட்காந்துக்கிட்டே கூட பண்ணலாம். ஏதாவது யோசிச்சுட்டே கூட இதை பண்ணிடலாம். நீங்கள் ரொம்பவே ஈஸி. இதை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்க இன்னுமே என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம இப்ப பண்ணிடுங்க. முதல்ல வந்து நம்ம ஜீவ முத்ரா போஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸில் இந்த சுருக்கங்கள் வர்றதுக்கு இந்த காலத்தில் மெயின் ரீசனே பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷன் தான். அந்த டென்ஷனை இந்த முத்ரா ரொம்ப சூப்பராக குறைக்கும், ஃபேஸ் டென்ஷனை. இது வந்து உங்கள் நாக்கு இருக்குது இல்லையா, நாக்கை வந்து உங்கள் வாயோட மேல் அன்னம் இருக்குது இல்லையா, அங்கே கொண்டு போய் நாக்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாயை ஓப்பனாக வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் ஜீவ முத்ரா. இது ஃபேஸில் இருக்கிற டென்ஷனை குறைக்கும், மசில் டென்ஷனை நல்லா ரிலீஸ் பண்ணிவிடும். இதோடு சேர்ந்த இன்னொரு முத்ரா நம்ம சேர்ந்து பண்ண போறோம். சோ டபுள் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். அது என்னதுன்னா அகோச்சாரி முத்ரா சேர்ந்து பண்ண போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க உங்க கண்ணை வந்து உங்க மூக்கு நுனி இருக்கு இல்லையா, அந்த நுனியை பாருங்க. இந்த ரெண்டுமே சேர்ந்து பண்ணுங்க. நாக்கால மேலெண்ணத்தை தொடணும், அதே சமயத்துல வந்து உங்க கண்ணு ரெண்டும் உங்க மூக்கு நுனியை பார்க்கணும். இது கண்ணுக்குமே ஒரு சூப்பரான எக்ஸசைஸ். இந்த ரெண்டு எக்ஸசைஸும் சேர்ந்த மாதிரி நீங்கள் டெய்லி வந்து ஒரு 1.5 நிமிஷம் 30 செகண்டுக்கு நீங்கள் இதை பண்ணாலே போதும். ஒரு வாரத்திலேயே உங்களோட டபுள் சின் இருக்கு இல்லையா, அது குறையிறது இங்கே நல்லா பார்ப்பீங்க. உங்களோட ஜா லைன், சீக் போன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஃபேஸில் இருக்கிற சதை குறையும். இந்த ஃபேஸில் இருக்கிற மசில்கெல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுனால அந்த பிளட் ஃப்ளோலாம் நல்லா இருக்கும் ஃபேஸில். அதே சமயத்தில் இந்த யோகா வந்து நம்ம உடம்புல கொலாஜின் ப்ரொடக்ஷனை ஜாஸ்தி பண்ணும். நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லா க்ளோ யங்கராகவும் இருக்கும். ரெண்டாவது ஃபேஷியல் எக்ஸசைஸ் வந்து நம்மளோட சீக்ஸை, கண்ணங்களை வந்து பஃப் அப் பண்ணுறது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாயில் நல்ல காற்றை இழுத்துக்கிட்டு வாயை மூடிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கண்ணத்தில் ஒரு சைடில் இருந்து இன்னொரு சைடு கண்ணத்துக்கு அந்த ஏரை வந்து நம்ம புஷ் பண்ணணும். அதே மாதிரி அந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு ஏரை கொண்டு வரணும். இது நீங்கள் வந்து ஒரு 30 செகண்டுக்கு டெய்லி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இதை பண்ணிட்டு ஒரு 10-15 தடவை 30 செகண்டுக்கு பண்ணிட்டு அந்த காற்று நீங்கள் வெளியில் விட்டுடலாம். இது வந்து நம்மளுடைய சீக்ஸ், கண்ணத்தில் இருக்கிற சதை இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்ம வாய்க்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சுருக்கங்களை எல்லாமே இது சூப்பராக குறைக்கும். நம்மளுடைய அடுத்த எக்ஸசைஸ் வந்து நம்ம முகத்தில் இருக்கிற அந்த மசில் டென்ஷன் இருக்கு இல்லையா, அதை குறைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். இது வந்து ஃபோர் ஹெட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட கையை வந்து உங்களோட நெத்தியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து ஐப்ரோஸ் இருக்கு இல்லையா, அதை மேலே தூக்கணும். நீங்கள் ஐப்ரோஸை மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு 10-15 தடவை பண்ணுங்கள். இந்த சிம்பிள் எக்ஸசைஸ் வந்து நம்ம முகத்தில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், தலைவலிக்கும். இது நல்ல ரெமெடி. அடுத்த எக்ஸசைஸ் வந்து நம்ம வாயை சுற்றி இருக்கிற அந்த சுருக்கங்களை மறைய வைக்கிறதுக்கும், நம்மளோட லிப்ஸை வந்து நல்லா பிங்க் கலராக ஆக்குறதுக்கும் இது ஹெல்ப் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், லிப்ஸ் ரெண்டையும் சேர்த்து வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வந்து நம்ம யூஸ்வலாக அந்த லிப்ஸ்டிக் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே சிரிக்க ட்ரை பண்ணுங்கள். லிப்ஸை வந்து டைட்டாக வச்சுட்டு சிரிக்க ட்ரை பண்ணணும். இது வந்து நம்ம லிப்ஸ் அண்ட் சீக்ஸ் ரெண்டுமே நல்லா ஃபர்ம் ஆகும். இது வந்து நம்மளோட ஃபைன் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வாயை சுற்றி இருக்கிற அந்த சுருக்கங்கள் எல்லாமே நல்லா குறையும்.
அடுத்தது வந்து நம்ம கழுத்துக்கான எக்ஸசைஸ் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். கழுத்துல இருக்கிற சுருக்கங்கள் நம்ம நிறைய பேர் வந்து ஃபேஸுக்கு நிறைய பார்ப்போமே தவிர கழுத்தை மறந்துடுவோம். நமக்கு இந்த ஜா லைன் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வேணும் அப்படின்னா கழுத்துல ஃபேட் சேராமல் இருக்கிறது ரொம்பவே முக்கியம். அதே சமயம் கழுத்துல சுருக்கம் வராமலும் பார்த்துக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கொஞ்சம் எங்கா இருக்கும், ஆனால் கழுத்துல நிறைய சுருக்கம் இருந்தாலே வயசான லுக்கு சீக்கிரமாக சின்ன வயசுலேயே வந்துடும். அதுக்காக வந்து மூணு விதமான நெக் எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த முதல் நெக் எக்ஸசைஸ் வந்து மூச்சை நல்லா இழுத்துக்கிட்டு அதே சமயத்தில் வந்து தலையை பின்னாடி கொண்டு போங்க. அதுக்கப்புறம் மூச்சை வெளியில் விட்டுட்டு தலையை வந்து முன்னாடி கொண்டு வாங்க. உங்கள் சின் வந்து உங்கள் செஸ்டில் தொடுற மாதிரி வரணும். இதை வந்து ஒரு நாளைக்கு மினிமம் 5-10 தடவை பண்ணுங்கள். இது நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கும் போது கூட நீங்கள் சேரில் கூட பண்ணலாம். நம்ம கம்ப்யூட்டரில் நிறைய நேரம் பார்க்குறதுனால நம்மளோட ஷோல்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து கழுத்தில் இங்கெல்லாம் வந்து ஒரு டென்ஷன் இருக்கும், வலி இருக்கும். அது எல்லாத்துக்குமே இது நல்ல ரெமெடி. கழுத்தில் வந்து அந்த சாகி ஸ்கின், லூஸ் ஸ்கின் இருக்கு இல்லையா, அது எல்லாமே டைட்டன் ஆகும். அடுத்த நெக் எக்ஸசைஸில் வந்து நீங்கள் உங்கள் தலையை வந்து ஒரு சைடில் டில்ட் பண்ணுங்கள். டில்ட் பண்ணிவிட்டு அந்த சைடில் ரைட் ஷோல்டரை போய் தொடுற மாதிரி நீங்கள் பண்ணணும். அதை ரிப்பீட் பண்ணி அடுத்த சைட்லேயும் பண்ணுங்கள். லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி மாற்றி உங்கள் ஷோல்டரை நீங்கள் உங்கள் தலையால் காதால் தொடுற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் போங்க. இது வந்து ஒரு நாளைக்கு 5 தடவை, ஒரு ஒரு சைடும் 5 தடவை பண்ணணும். இப்போ அடுத்த எக்ஸசைஸில் வந்து என்னது அப்படின்னா, உங்களை வந்து யாராவது பின்னாடி இருந்து கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க இல்லையா. உடம்பை திரும்பாமல் தலையை மட்டும் திரும்பி ஒரு சைடில் ரைட்டில் ஒரு தடவை, லெஃப்டில் ஒரு தடவை, அந்த மாதிரி பாருங்கள். இந்த ஒரு ஒரு சைடும் 5-5 தடவை நீங்கள் பண்ணணும் டெய்லி. இப்போ அடுத்த ஃபேஸ் எக்ஸசைஸ் வந்து இதுக்கு பேர் டேப்பிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் விரல் நுனியால் வந்து நம்ம கண்ணை சுற்றி இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் அப்படியே டேப் பண்ணுங்கள். அப்படியே வந்து தட்டிகிட்டே இருங்க. கண்ணை சுற்றி இருக்கிற, அதாவது தலையில் கண்ணை சுற்றி அந்த ஃபோர்ஹெட் இருக்குது இல்லையா, அந்த இடங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணணும். இது மெயினாக என்ன ஆகும் அப்படின்னா பிளட் சர்க்குலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரி நம்ம டேப் பண்ணும்போது உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் கண்ணு கீழே சில இருக்குது, கருப்பாக இருக்கும் இல்லையா, அதுக்கு எல்லாமே இது சூப்பரான நேச்சுரல் ரெமெடி. அதுவும் கண்ணுக்கு கீழே அந்த சாகிங் இருக்கும், பஃபி ஐஸ் இருக்கும், அது எல்லாமே வயசான லுக்கை சீக்கிரம் கொடுக்கும். அது எல்லாமே இது போக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் வயசாகிறது சகஜம், இயற்கை. வயசு ஒரு ஒரு வருஷம் போய்கிட்டே இருக்கிறத வந்து ஆண்டொன்று போனால் வயதொன்று கூடும், அதை தடுக்கிறவங்க யாருமே இல்லை. முடிஞ்சால் நம்ம எல்லாரும் பண்ணிட மாட்டோமா? ஆனால் நாம் என்ன ட்ரை பண்ணுறது தெரியுமா? இப்போ சின்ன வயசுலேயே வயசான தோற்றம் எல்லாம் வந்துடுது இல்லையா. இப்போ இருக்கிற பழக்க வழக்கங்கள், லைஃப் ஸ்டைல்னால நமக்கு அந்த மாதிரி வருது. நிறைய கம்ப்யூட்டர் பார்க்கறதுனால, அன்ஹெல்த்தி ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றதுனால, அந்த மாதிரி எல்லாம். இப்போ நம்மளுடைய முந்தின ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் ரொம்ப வயசு வரைக்கும் யங்காக இருந்தாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 20-25 வயசுலேயே வந்து இந்த கண்ணுக்கு பக்கத்தில் சுருக்கம், வாய்க்கு பக்கத்தில் சுருக்கம், அந்த மாதிரி இந்த டபுள் சின் எல்லாமே வந்துடுது. அது எல்லாமே போக்கி வயசாகிறத வந்து அந்த ஏஜிங் ப்ராசஸை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தள்ளி போட முடியும். அதுதான் நம்ம ட்ரை பண்ணுறோம். இந்த ஃபேஷியல் யோகா எல்லாமே வந்து அந்த மாதிரி அந்த போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுறாங்க, அந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நேச்சுரல் மெத்தடில் ஃபேஸில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷனை ஜாஸ்தி பண்ணி ஃபேஸில் இருக்கிற அந்த டென்ஷனை எல்லாம் குறைச்சி மசிலெல்லாம் ஃபர்ம் பண்ணுறது தான் நம்ம பண்ணுறோம். அது எல்லாத்துக்குமே இந்த ஃபேஷியல் எக்ஸசைஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ், பாய்.